தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் 200க்கும் மேற்பட்ட சேனல்களை பொதுமக்களுக்கு 140 ரூபாய் மற்றும் ஜிஎஸ்டியுடன் சேர்த்து குறைந்தபட்ச சந்தாவுடன் வழங்கி வருகிறது. குறைந்தபட்ச கட்டணம் வசூலிக்கப்படுவதால் பொதுமக்கள் இதுபோன்ற இணைப்புகளை பெற வேண்டும் என்றால் அந்த பகுதியில் உள்ள அரசு கேபிள் டிவி வழங்கும் ஆபரேட்டர்களிடம் கேட்டு பெறலாம் என்று தமிழக அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு இதுபோன்ற இணைப்பை ஆபரேட்டர்கள் வழங்கவில்லை என்றால் கட்டணமில்லா தொலைபேசி 5800425211 என்ற எண்ணில் புகார் செய்யலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மருத்துவ குழுவினர் மற்றும் செய்தியாளர்களுடன் மாவட்ட ஆட்சியர் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடினார். அப்போது தடுப்பூசிகளின் தன்மை குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு மாவட்ட ஆட்சியர் மற்றும் மருத்துவ குழுவினர் விரிவாக விளக்கம் அளித்தனர். கொரோனா தொற்று குறித்து பொதுமக்களிடையே நிலவும் அச்சத்தை போக்கவும் தடுப்பூசியின் அவசியம் குறித்தும் செய்தியாளர்கள் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் வலியுறுத்தினார். தடுப்பூசி போடாதவர்களுக்கு காய்கறி மொத்த விற்பனை செய்ய அனுமதி இல்லை என திருச்சி மாவட்ட ஆட்சியர் சிவராசு தெரிவித்துள்ளார். திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள திருமண மண்டபத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான கொரோனா தடுப்பூசி முகாமை இன்று அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா 3வது அலையினால் குழந்தைகள் பாதிக்கப்படுவர் என மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நீர்நிலைகளில் எந்த கட்டுமானமும் மேற்கொள்ள அனுமதிக்கக்கூடாது என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வுக்கு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீர்நிலைகளை சிதைக்காமல் பாதுகாக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிட்டதுடன் வழக்கு விசாரணையை 4 வாரங்களுக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் விழுப்புர நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின்போது கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு தரமான உணவு வழங்கப்படுகிறதா, தடுப்பூசிகள் முறையாக போடப்படுகிறதா என்பது குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் ஆக்ஸிஜன் உற்பத்தி நிலையம் அமைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் விரைவாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் காணாமல் போன கோவில் சிலைகள், நகைகள் ஆகியவற்றை கண்டுபிடிக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வுக்கு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது புராதன கோவில்களை பாதுகாக்க வேண்டும் என அறிவுறுத்திய நீதிபதிகள், காணாமல் போன சிலைகள் நகைகளை மீட்கும் முயற்சியில் தமிழக அரசு ஈடுபட வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 3 மாத காலத்திற்கு ஒத்திவைத்தனர். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு எதிரான வழக்குகளை சிறப்பு நீதிமன்றங்கள் விரைந்து விசாரித்து முடிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்று இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வுக்கு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது உயர்நீதிமன்ற பதிவுத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், சிறப்பு நீதிமன்ற உத்தரவுகளை எதிர்த்து தாக்கல் செய்யப்படும் மனுக்களை விசாரிக்க 2 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனை பதிவு செய்த நீதிபதிகள், மக்கள் பிரதிநிதிகளுக்கு எதிரான வழக்குகளை சிறப்பு நீதிமன்றங்கள் தாமதமின்றி முடிக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். சென்னை சென்ட்ரல் பெங்களூரு, பெங்களூரு சென்னை சென்ட்ரல் சிறப்பு ரயில் அடுத்த மாதம் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து மறு உத்தரவு வருமுறை நாள்தோறும் இயக்கப்படும் என்று தென்னக ரயில்வே செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று மைசூர் மயிலாடுதுறை, மைசூர் திருநெல்வேலி, பெங்களூரு கன்னியாகுமரி, கன்னியாகுமரி பெங்களூரு, கரூர் பெங்களூரு ஆகிய ரயில்கள் இரு மார்க்கங்களிலும் மறு உத்தரவு வரும்வரை ஜூலை 1ஆம் தேதி முதல் நாள்தோறும் இயக்கப்படும் என செய்திக்குறிப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் வாராந்திர லக்னோ யஷ்வந்த்பூர் ரயில் வாரந்தோறும் புதன்கிழமைகளில் இயக்கப்படும் என்றும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் தங்கள் புகார்களை வாட்ஸ்அப் மூலம் தெரிவித்தால் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நிஷா பார்த்திபன் கூறியிருக்கிறார். இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுக்கோட்டை மாவட்டத்தில் மணல் கடத்தலை தடுக்க தனி கவனம் செலுத்தப்படுவதோடு சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்கவும் பொதுமக்கள் அச்சமின்றி நடமாடவும் நிலுவையில் உள்ள வழக்குகளில் தனி கவனம் செலுத்தப்பட்டு விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினாா்.